ஆனது மேக்ஸிமம் எடுக்க முடியாது 1000 மீட்டர்ஸ்க்கு மேலே அந்த ஏரியாவை டெட் ஜோன்னு சொல்லுவாங்க. ஒரு யூரின் பாஸ் பண்ணா கூட நீங்கள் வந்துட்டு யோசிப்பீங்க, அத்தனை வாட்டி யோசிப்பீங்க. ஏன்னா எந்திரிச்சு நீங்கள் போயிட்டு பண்ணுறதுக்குள்ளே ஒரு 10-20 வாட்டி ப்ரீத் பண்ணிடுவீங்க. ஆக்சிஜன் பார்த்தா பிரெயின் ஃபில் ஆகிடும், அதுக்கு ஒரு சில மெடிசின்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுப்பாங்க. ஒரு கோடி யார் தரா, ஒரு கோடி ஆகுங்க, உறைஞ்சிரும். உறைஞ்சு அப்படியே இருந்து பிளட்டெல்லாம் அந்த இடத்துல கிளாட் ஆகி அது குறிப்பிட்ட டைமில் கூல் பண்ணி ஹீட் பண்ணும், ஹீட் பண்ணும். அது ஹீட் பண்ணல அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்கு மேலே போச்சுன்னா அது அவ்வளோதான். ₹1 crore செலவாகும், 1 month ஆகும் கிளைம் பண்ணுறதுக்கு. வெரி எவரெஸ்டே கடைசி வரைக்கும் கிளைம் பண்ணல, பேஸ் கேம்புக்கு மேலே மட்டும் போயிட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் பேஸ் கேம்புக்கு மேலே நிறைய கேம்ப் இருக்கு. இல்லை இல்லை, எவரெஸ்ட்டு எவரெஸ்டோட பேஸ் கேம்ப்பு செப்பரேட்டு. இது மேரா பிக்ன்றது இஸ் அ டிஃப்ரெண்ட் மவுண்டன், வேற மவுண்டனே இது. இது வந்து இமயமலைக்கு பாதி அளவு இருக்கும் ஹைட்டு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணணும்னா இதில் எதில் எலிஜிபிள் ஆகணும். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு மவுண்டன் வந்து ஒரு 3000 feet to 4000 feet கிளைம் பண்ணி எலிஜிபிளாக இருக்கணும், ஒரு சர்டிஃபிகேட் வரும். அது இருந்தால் தான் நீங்கள் வந்து எவரெஸ்ட்டை கிளைம் பண்ண முடியும். இல்லைன்னா உடம்பாட்டம், இல்லைன்னா பண்ண முடியாது, யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஆனால் அங்கே நீங்கள் போனாலே பார்த்தீங்களா எவரெஸ்ட் கிளைம் பண்ண? ஆமாம், நான் பிரிட்டிஷ் டீமோட தானே கிளைம் பண்ணியிருக்கேன். அந்த டீமில் இருக்க டீம் லீடர்லாம் கிளைம் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க நிறைய பேர் அனதர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்தாங்க. எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணவங்க இதுக்கு வருவாங்க, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அவங்களுக்கு. அவங்க டெத் ஜோன் பற்றி ஏதாவது சொன்னாங்களா பாய்? ஆ, இருக்குது, நிறைய சொல்லியிருக்காங்களே. எடுக்க மாட்டாங்க, டெத் ஆனது மேக்ஸிமம் எடுக்க முடியாது. எவரெஸ்ட் கிளைம் பண்ணும்போது 8000 meters மேலே அந்த ஏரியாவை டெத் ஜோன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கும் அங்கே. வந்து நீங்கள் ஒரு சின்ன மூவ் பண்ணாலே வந்து பயங்கர ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணுறதுனால ஒரு இப்படி கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணிங்கனாலும் அவ்வளோ ப்ரீத் வேணும் உங்களுக்கு, ப்ரீத் தேவைப்படும். நீங்கள் ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க? பேஸ் கேம்ப் ஹைட்டில் போயிட்டாலே, நீங்கள் வந்து பேஸ் கேம்ப்க்கு கொஞ்சம் ஹைட்டு நீங்கள் போயிட்டாலே ஒரு யூரின் பாஸ் பண்ணால் கூட நீங்கள் வந்துட்டு யோசிப்பீங்க, அத்தனை வாட்டி யோசிப்பீங்க. ஏன்னா எந்திரிச்சு நீங்கள் போயிட்டு பண்ணுறதுக்குள்ளே ஒரு 10-20 வாட்டி ப்ரீத் பண்ணிடுவீங்க. ஆமாம்மா, ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும் அங்கே, அதனால் உங்கள் பாடிக்கு அவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுறதுனால நீங்கள் அதிகமான ப்ரீத் எடுத்தால் தான் அந்த ஆக்சிஜன் கிடைக்கும். அப்படின்றப்போ பயங்கர எக்ஸாஸ்ட் ஆகிடுவீங்க, நிறைய பேருக்கு பிரெயின் ஸ்வெல்லிங்கே ஆகிடும். பிரெயின் ஸ்வெல்லிங் ஆகிடும். ஆமாம், சில பேர் என் கூட வந்து ஃபாரின் ஆஸ்திரேலியன் ஒருத்தர் வந்தார், அவருக்கு பிரெயின் ஸ்வெல்லிங் ஆயிடுச்சு, பாதிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டார். நிறைய பேருக்கு வந்துட்டு ஆக்சிஜன் பார்த்தாமல் ஆக்சிஜன் பார்த்தா பிரெயின் ஸ்வெல் ஆகிடும், அதுக்கு ஒரு சில மெடிசன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுப்பாங்க. அதுவுமே ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் சொல்கிறது இத்தனைக்கு எவரெஸ்ட் கிடையாது, எவரெஸ்ட் கிடையாது, இது மேரா பீக், எனி பீக். இதே வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக ஹெலிகாப்டரில் வந்துடுவாங்க பேஸ் கேம்ப்க்கு, வந்துட்டு ஒரு 10 days அக்குமுலேஷன் பண்ணுவாங்க பாடியை, அதுக்கப்புறம் கிளைம் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் பணக்காரங்க சில பேர் பண்ணுவாங்க. ஆனால் ஆக்சுவலி பணக்காரங்களோ ஏழையோ நீங்கள் வந்துட்டு பாடியை வந்து நல்லா அக்குமுலேட் பண்ணணுன்னா நிறைய மவுண்டன் கிளைம் பண்ணி போகணும். இப்போ இந்த மவுண்டன் நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கு நாங்கள் நடந்தே போகிறோம், அதாவது லூக்லாலேருந்து நடந்தே போவோம் நாங்கள். அப்போ அப்படின்னா 10 மலை நாங்கள் டெய்லி ஏறுவோம். ஒரு மலை இன்றைக்கி ஏறோம்னா மேலே கேம்ப் போட்டுருவோம், அடுத்த நாள் ஃபுல்லாக இறங்குவோம் கேம்ப் போட்டுருவோம், அடுத்த நாள் ஃபுல்லாக ஏறுவோம் கேம்ப் போட்டுருவோம், அடுத்த நாள் ஃபுல்லாக டிசைன் பண்ணுவோம் கேம்ப் போட்டுருவோம். இப்படி 10 மலை தாண்டா தான் மேரபிக், அப்புறம் மேரபிக்கோட பேஸ் கேம்ப் வரும். அதுக்கப்புறம் பேஸ் கேம்ப்லேருந்து நாங்கள் எல்லா ட்ரைனிங்லாம் பண்ணிவிட்டு கிரிவாஸ்கஸ்லாம் வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, சேஃப்டி, அதுக்கப்புறம் மேரபிக் கிளைம். இதான் ப்ரொசீஜர் எவரெஸ்ட்டுக்கு, இதான் ப்ரொசீஜர். ஆனால் இதுதான் அத்தன்டிக்காக பண்ணக்கூடிய வேலை. பட்டு டைரெக்டாக பேஸ் கேம்ப் போய் கிளைம் பண்ணுறது நாட் ரெக்கமெண்டட், ஆனால் சில பேர் பண்ணுறாங்க, ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்களோட சாய்ஸ். சரி, நீங்க மறுபடியும் போலான் இருக்கீங்களா எவரெஸ்ட்? 1 crore யாரு தரா, 1 crore ஆகுமே, 1 crore, 1 crore பே, நீ பாத்த, ஆமாப்ப, 1 crore பே, வகுத்தறச்ச பே, 1 crore, 1 crore ஆகும், 1 மாசம் ஆகும். அந்த 1 மாசம் பண்றது வந்து அதோட ஒர்க். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ரெடி ஆகணும், சாப்பாடு, நம்மளோட ஹெல்த், அதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் மென்டலாகவும் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அதுக்கு உண்டான கியர்ஸ்லாம் எக்ஸ்பென்சிவ். ஒரு ட்ராக்கோட ப்ரைஸ் 50,000 வரும், ஒரு ஜாக்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh வரைக்கும் போகும், 1 lakh 2 lakhs வரைக்கும் போகும். ஒரு பூட்டோட ப்ரைஸ் 70,000 to 80,000 வரும். இல்லை அப்படின்னா ஃப்ரோசன் ஆகி ஒவ்வொரு ஃபிங்கரும் கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஆமாம், பிளாஸ்டிக்கில் இருக்கும் அந்த பூட்லாம் வெளியில், உள்ளே இருக்கும். இது வந்து ஓல்டு ஸ்டைலு, இப்போ இருக்க வந்து ப்ரீத்தபிளாக இருக்கும், கோர்டெக்ஸ் டெக்னாலஜின்னு வாங்க. உள்ளேருந்து வெளியில் போவோம், ஆனால் வெளியிலேருந்து உள்ள காற்று உள்ளே போகாது. கோர்டெக்ஸ் டெக்னாலஜி இது. ஓ, அந்த மாதிரி ஃப்ரீஸ் இதாயிருமா? ஃப்ரீஸ், ஆமாம் ஆமாம் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் ஃப்ரோஸ் பைட்னு வாங்க. ஃப்ரோஸ் பைட் வந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான்.
ஃப்ராஸ்ட்பைட்டில் வந்து அந்த பனி வந்து கையில் வரல எப்படின்னு உறைஞ்சிரும், உறைஞ்சி அப்படியே இருந்து பிளட் எல்லாம் அந்த இடத்துல கிளாட் ஆகி அது குறிப்பிட்ட டைமுக்கு கூல் பண்ணி ஹீட் பண்ணணும், ஹீட் பண்ணணும். அது ஹீட் பண்ணல அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்கு மேலே போச்சுன்னா அது அவ்வளோதான் ஃப்ராஸ்ட்பைட். அப்போ அந்த அந்த பிளட்டெல்லாம் பரவிட்டே வரும். இல்லை அந்த அந்த குளிருக்கு அப்போ நாமளே ஃபுல்லாக பட்டுட்டோம்னா நாமளே அவ்வளோதான், அவ்வளோதான் அவுட்டு, முடிஞ்சு போயிடுச்சு. உங்கள் பிரெயின்லாம் ஸ்டாப் ஆகிடுமே, பிரெயினோட ஹார்மோன்ஸு, பிரெயினோட ஆக்டிவிட்டீஸு. அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களோட பிஹேவியரே வந்து ஸ்லோ ஆகிடும். நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாகவோ ஹைப்பராகவோ ஒரு ஆளை கொண்டு போய் அங்கே விட்டிங்கன்னா அவங்களோட பேச்சுலேருந்து எல்லாமே ஸ்லோ ஆகிடும். ஒரு குதிரை மாதிரி ஃபிட்டாக ஹார்ஸாக இருக்கிற ஒரு கொண்டு போய் அங்கே விட்டிங்கன்னா அவர் டர்ட்டில் மாதிரி ஆகிடுவார், அங்கே டர்ட்டில் மாதிரி ஆகிடுவார். ஆமாம், எல்லாம் அவங்களோட இயக்கத்தையே கண்ட்ரோல் ஆகிடும். ஏன்னா அந்தோட குளிர் எதுக்கு அப்படி எவரெஸ்ட்டுக்கு போகிறேன்ட்டு யாராவது சொன்னாங்களா? அப்படி ஏன் எவரெஸ்ட்டு? அப்போ நிறைய பேர் கேட்டாங்க இந்த கேள்வி, என்ன ரீசனுக்காக போகிறீங்க அப்படின்னா, சில பேர் வந்து அச்சீவ்மெண்ட்டுக்காக போகிறாங்க, அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணுன்ட்டு போகிறாங்க. சில பேரோட ஆன்சர்ஸ் நான் சொல்கிறேன். சில பேர் வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் வந்து ஏதாவது ஒரு ட்ராமா ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஃபியரை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ஃபியரை பிரேக் பண்ணுறதுக்காக வருவாங்க. இதை இதை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் வந்து அந்த ஃபியர் உடஞ்சிரும், அதுக்கப்புறம் அந்த ஃபியரே இருக்காது, எதை வேணால் ஃபேஸ் பண்ணுவாங்க. நிறைய ஃபீமேல்ஸு அதுக்காக வராங்க, இந்த ட்ராமானால் ஒரு ஃபியர் ஆகிரும் அவங்களுக்கு, அந்த ஃபியரை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான அட்வென்ச்சரை பண்ணிட்டு போகிறாங்க. ஸ்போர்ட்ஸ் மேன் வருவாங்க நிறைய பேர், ஏன்னா இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து இந்த ஃபியரை வந்து அவங்க அச்சீவ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்துட்டாங்கன்னா அவங்களோட ஸ்போர்ட்ஸில் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றக்காக ஸ்போர்ட்ஸ் மேன் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வசதியாக இருக்கவங்க இது ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு நிறையா இந்த மாதிரி கிளப்பாக போகிறதுக்கு அந்த மாதிரி வராங்க. பட் ஆனால் ஆத்தென்டிக்காக பண்ணுறவங்க எதுக்கு வருவாங்க அப்படின்னா, தே ஆர் கமிங் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான்லாம் எதுக்கு பண்ணேன் அப்படின்னா, இந்த எந்த ரீசனும் கிடையாது. நான் பண்ண ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் மை ஓன் பாடி, என்னோடய பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது, நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன், என்னோடய மைண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுது, என்னோடய பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது, என்னோடய பிஹேவியர் இங்கே எப்படி இருக்குது, என்னோடய பிஹேவியர் அங்கே எப்படி இருக்குது, நான் அங்கே என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டா அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ ஒரு டீம் ஒர்க் எப்படி பண்ணணும், அங்கே வந்து நிறைய டீம் ஒர்க்கும் போது நிறைய ஃபால்ட் பண்ணுவோம், மிஸ்டேக் பண்ணுவோம், அப்போ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, ப்ளேம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்மளுக்கும் அந்த ப்ளேமிங் ஹேபிட் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கணும், எப்படி பொறுமையாக இருக்கணும், அங்கே ஃபுட்டு மாறும், நம்ம அந்த ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். உடம்புல வலியும் இருக்கும், எக்ஸாஸ்ட்டும் ஆகிருப்பீங்க, ஃபுட்டும் உங்களுக்கு பிடிக்காத ஃபுட்டெல்லாம் இருக்கும், குளிர் பனி எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களோட பர்சனாலிட்டி டெவலப் ஆகும். இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் நான் ஷேர் பண்ண முடியாது, அது வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா ஸ்பிரிச்சுவலாக படிக்கிறது, அதுக்கப்புறம் நான் நிறைய ரிசர்ச் பண்ணுறது, ட்ரீம்ஸ் பற்றிலாம் ரிசர்ச் பண்ணுறேன், அந்த ஒரு ரீசனுக்காக போனேன். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நிறைய பேர் புரியாது, ஸோ அது வேண்டாம். ஸோ ஜென்ரலாக ஃபிட்னஸ், ஹெல்த்து, பாடி இது மெயினாக நான் போனேன். நைட் நேரம் ஏறுவாங்க கூட? இல்லை, நைட் நேரம் மேக்ஸிமம் ஏற மாட்டாங்க, பட் வேறு சூழ்நிலையால் டிலே ஆயிடுச்சு. அவங்களோட ஷெடியூல் போட்டு வச்சுருப்பாங்க, இல்ட்னரி போட்டு வச்சுருப்பாங்க, இந்த டைமில் இந்த டேட்டில் நம்ம இங்கே இருக்கணும், இந்த டேட்டில் இருக்கணும். அதில் ஏதாவது டிலே ஆயிடுச்சு, யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனா டிலே ஆயிரும், அந்த டைமில் அதை கண்டினியூ பண்ணுறதுக்காக நைட்டில் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன் பாய், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெத் ஜோனு, அந்த 8000 மீட்டருக்கு மேலே 840, அடுத்த ஒரு 800 மீட்டர்ஸுக்கு அந்த டெத் ஜோனில் என்னமோ 320 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட சம்டைம்ஸ் காற்று அடிக்கும். ஆமாம், காற்றுன்றது உங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கேயே வந்து 50 ஃப்ளோருக்கு மேலே போயிட்டீங்கன்னா பில்டிங்கு, உங்களுக்கு காற்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களே தூக்குற மாதிரி இருக்கும். நான் 50 ஃப்ளோர்ஸ் மேலே போய் ஸ்டே பண்ணிக்கிறேன் ஸ்போர்ட்ஸில் ஹோட்டலில், அங்கே ஸ்விம்மிங் பூலில் நின்னாவே உங்களே தூக்கும். 50 ஃப்ளோருக்கு எப்படி? அப்போ நினச்சி பாருங்கள், நீங்கள் வந்து அங்கெல்லாம் பறந்து போகிறதுக்கே சான்சஸ் இருக்கு. ப்ரோ, ஓ மை காட், யூ வில் ஃப்ளை. அவ்வளோ தூக்கிட்டு போயிடும், யூ வில் பி ஃப்ளை. அதனால தான் அந்த ரோப் கொடுத்துருப்பாங்க, எல்லோரும் கனெக்டட் வித் த ரோப். அந்த ரோப் இருக்கிறனால மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன தான் ஃபோர்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் பூட்ஸில் வந்து ஸ்பைக்ஸ் இருக்கும், அது உங்களுக்கு கிரிப் ஆடி பிடிச்சிருக்கும் அந்த ஸ்னோவில், ப்ளஸ் இந்த ரோப்பு, ப்ளஸ் உங்களோட கியர் எல்லாமே இருக்கணும். கியர் எல்லாமே ஃப்ரீயெல்லாம் வாக் பண்ணுவோம், மேக்ஸிமம் அலோவ் பண்ணுவாங்க, அன்லஸ் ஏதாவது இன்ஜுரி இருந்ததுன்னா அலோவ் பண்ணுவாங்க. அப்படின்னா யூ ஹேவ் டு கம்பல்சரி ஆட் த கியர், ஏன்னா அதுவும் இம்பார்ட்டன்ட், உங்களோட வெயிட் சர்டன் வெயிட் இருக்கணும் உங்கள் பாடியை ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோ உங்களை ஹோல்ட் பண்ணியிருக்கும், அதனால் நீங்கள் ஃப்ளை பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தெரியும் அந்த விண்டு என்ன டைமில் வருது, என்ன ஸ்பீடில் வருதுன்னு. இப்போ விண்டு வந்து ரொம்ப உங்களை தூக்குற மாதிரி இருந்ததுன்னா மேக்ஸிமம் வந்து அந்த டிசன் பண்ண மாட்டாங்க, அசன் பண்ண மாட்டாங்க, அந்த இடத்துல ஒரு ஒரு ஸ்டாப் போட்டுருவாங்க, ஒரு ஹோல்ட் மாதிரி. அவங்களுக்கு தெரியும் எந்த ஸ்பாட்டில் நம்ம ஹோல்டு இருக்கணும்னு, அந்த ஸ்பாட்டில் போய் ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணுவாங்க, வெயிட் ஃபார் சம் டைம். ஏன்னா இயற்கைக்கு அகேன்ஸ்ட்டாக நம்ம எதுவும் பண்ண முடியாதுயா, அதனால் மேக்ஸிமம் இது பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஃப்ரீ கிளைம் பண்ணுவாங்க, எந்த ஒரு எக்யூப்மெண்ட்லாம் இருப்பணும். இப்போ வந்து நிறைய ஆக்சிஜன்ஸ்லாம் வந்துச்சு, ஸோ அதனால் கொஞ்சம் லெவல் போகும்போது ஆக்சிஜன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து சில ப்ரொஃபஷனல் கிளைம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, அது அவங்க வந்து வேஸ்ட்டுன்றாங்க. பட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவ்வளோ ரீசன்ஸு, பல ரீசன்ஸ்க்காக வராங்க அவங்க ஃபியர், அவங்களுக்குலாம் அந்த ஆக்சிஜன் யூஸ் பண்ணாலும் ஓகே ஃபார் தம். அதனால் மேக்ஸிமம் இந்த ஆக்சிஜனை கொடுத்துருவாங்க, ஆக்சிஜன் சிலிண்டரு ஒரு லெவலுக்கு போகும்போது அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை போகிறாங்க. சூப்பர் வை. மறுபடியும் ஒரு 1 கோடி ரூபா கொடுத்து போகிறோம், போவீங்க? போவேன், தாராளமாக போவேன். எனக்கு டைமு அந்த யாராவது ஃபண்ட் பண்ணாங்கன்னா 100% போவேன். எனக்கு அந்த இது என்னோடய ட்ரிப்புக்கே ஒருத்தர் ஃபண்ட் பண்ணார், கொஞ்சம் எனக்கு கியர்ஸ்லாம் கொஞ்சம் ஃபண்ட் பண்ணாங்க, அதனால தான் நான் போனேன்.
அவங்களுக்கு வந்து நான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண இல்லை. ஆனால் அந்த ஹைட்ல இருந்து நீங்கள் மலையில இருந்து கீழே பார்த்தாலே மறுபடியும் வரலான்னு தோணுவாங்க பாய், அவ்வளோ அப்படி ஒரு நிம்மதியும் இருக்குமா? அது உங்களுக்கு வந்து ரொம்ப கீழே தெரியாது, ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில ஹைட் போனோடனே உங்களோட விண்டு மாய்ஸ்டர் இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த அந்த மேகம் இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கீழே தெரியாது, அவ்வளோ கிளியராக தெரியாது இந்த மவுண்டன்ஸில். வேறு நார்த்தில் ஒரு சில மவுண்டன் இருக்குது, ட்ரை மவுண்டன், அதில் போனீங்கன்னா கிளியராக தெரியும். இங்கே வந்து தெரியாது, இங்கே கொஞ்சம் தான் தெரியும், மேகமாக தெரியும், பனியாக தெரியும், விண்டியாக இருக்கும், அதெல்லாம் ரொம்ப தெரியாது. ஆனால் க்ளவுடை பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும். சரி, என்ஜாய் பண்ணீங்களா இல்லையா? நான் என்ஜாய் பண்ணேன். பேஸ் கேம்ப் போனது வந்ததெல்லாம் நான் என்ஜாய் பண்ணேன். என்ஜாய் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு வெல் நோன். அது போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட் மென்டாலிட்டி இருந்தேன், போயிட்டு வந்ததுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட் மென்டாலிட்டி. ஸோ ஒரு நிறைய வெல் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் தானே வெல்த்து, அந்த வெல்த்தை கெயின் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஏணிலாம் வச்சு ஏறுறதெல்லாம் பார்த்தேன், அது எப்படி ஏணி கொண்டு போகிறாங்க? அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்லாம் வந்து கேரி பண்ணி தான் போயிருந்தாங்க, இப்போ அப்படி கிடையாது. இப்போனா அங்கங்கே பேஸ் கேம்ப்ஸ் இருக்கும், அங்கே ஒரு சில திங்ஸை வந்து விட்டுட்டே வந்துடுவாங்க. எப்பவுமே இருக்கும் ஒரு சில கேரபினர்னுவாங்க, ரோப்ஸ்ன்னுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில லேடர்ஸு, ஒரு சில பேசிக் கியர்ஸை வந்து நிறைய பேர் வச்சுட்டு வந்துடுவாங்க. சில கம்பெனி டீமும் அங்கே ப்ரொவைட் பண்ணும், அவங்களும் வச்சுருப்பாங்க. சில டைம் ஷேப்பர்ஸ் வந்து அவங்களோட கஸ்டமைஸ் கியரையும் கொண்டு வருவாங்க. ஸோ அங்கங்கே பேஸ் கேம்ப் மாதிரி கீழே எப்படி பேஸ் கேம்ப் இருக்கும், அந்த மாதிரி மேலே போகிற வரைக்கும் ஒரு பேஸ் கேம்ப், சின்ன சின்ன பேஸ் கேம்ப்ஸ் இருக்கும், அங்கங்கே அதெல்லாம் வச்சுருப்பாங்க. எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வித் பேக்கப்போடு இருக்கும். அதை யார் வேணால் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்து அங்கே வச்சுருவோம். சூப்பர் பை. ஓகே பை, தேங்க்ஸ். அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு ஏதாவது ஒன்று கேட்பேன். கண்டிப்பாக கேளுங்க, வெல்கம், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ.